அண்ணா வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டு அரசில் அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ கொலை பண்ணுறாங்களே கொலை பண்ணுறாங்களேன்னு சொல்லி, ஒரு சாதாரண கைது கூட கொலை பண்ணுறாங்கன்னு சொல்லி கம்மிங்கில் கத்துனேன். அந்த குரலை கேட்கும் போதெல்லாம் திமுக கட்சிக்காரங்களுக்கு ஒரு பயம் வரும். இப்படி நம்மளையும் கைது பண்ணிடுவாங்களோ, இப்படி நம்ம தலைவரையும் இன்னும் மீண்டும் ஒரு கைது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வரும். அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு தோணும் எனக்கு. நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டீங்க, நான் கேட்குறது சமீபத்தில் ஏதாவது சம்பவம்? சமீபத்தில் அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு மக்கள் ஒட்டுமொத்தமாக சொன்னது எப்படின்னா, 5 வருஷம் நாங்கள் ஆண்டுட்டோம், தமிழ்நாடு இங்கே கட்டுப்பாட்டை வந்துருச்சு அப்படின்னு நினச்சி திமுக 2006 2011 போட்ட ஆட்டத்தில் ஒட்டு மொத்தமாக திமுக கூப்பில் வைக்கப்பட்டது. ஆளுங்கட்சியாக இருந்த திமுக, 5 முறை அரசாண்ட திமுக, நாங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு தலையெழுத்து தீர்மானிக்க போகிறோம்னு சொன்ன திமுக 2011 எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் இறங்கி கீழே வந்துச்சு. அப்போது ஓ நமக்கு நாம் நடைபயணம் போய் கடந்த கால தவறுகளுக்கு மன்னித்து விடுங்கள், நான் தெரியாமல் மீத்தேல கையெழுத்து போட்டேன், தெரியாமல் நாங்கள் சில விஷயங்களை செஞ்சிட்டோம் எங்கள் அப்பாவுடைய ஆட்சியில் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் ஒவ்வொரு ஊராகவே மன்னிப்பு கேட்டார்ல, அப்போ நமக்கு சொல்ல தோணுச்சு அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு. இப்போ சமீபத்தில் அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு வார்த்தை, இப்போ சமீபத்தில்னா பாஜக உள்ளே வந்துடும், அது நாம் தமிழுக்கு ஓட்டு போட்டால் பாஜக உள்ளே வந்துடும், பாசிசத்தை ஒழிக்கணும், நாசிசத்தை ஒழிக்கணும், ஆர்எஸ்எஸை ஒழிக்கணும், இந்துத்துவா ஒழிக்கணும்னு சொல்லிட்டு கோவாக் மோடின்னு சொல்லிட்டு மோடிக்கு கருப்பு கூட பிடிக்காம சொல்லி வெள்ளை கூட பிடிச்சாங்கல்ல, அப்போ பாஜக தரப்பு சொல்லிச்சு அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. உங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நடந்தது, அதுக்கு பிறகுண்ணே ஏதாவது சம்பவம் சமீபத்தில் அப்படின்னா, ஒட்டுமொத்த மக்களும் இந்த வார்த்தையை சொன்னாங்க அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு. எப்போ தெரியுமா, பன்னாட்டு முதலாளிகளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க 8.5 வேலையை 12.5 உயர்த்தணும்னு சொல்லி திமுக ஒரு மசோதாவை கொண்டு வருது திருட்டுத்தரமா. இந்த மசோதாவை பார்த்து திமுகவில் திமுக தவிர்த்து விட்டு எல்லா கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்போ ஒட்டுமொத்த மக்கள் சொன்ன வார்த்தை அந்த 8.5 மசோதாவை திரும்பி 12.5 மசோதாவை திரும்பி பெறலன்னா திமுக மிகப்பெரிய பாதாளத்துக்கு தள்ளப்படும் சொன்னோடனே ஐயோ நாங்கள் சும்மானாச்சுக்கு சொன்னோம், இது தெரியாமல் பண்ணிட்டோம், நல்ல முடிவை முதல்வர் எடுப்பாருன்னு சொல்லி 1 தேதி திரும்பி பெற்றாங்க. அப்போ மக்கள் சொன்ன வார்த்தை அந்த பயம் இருக்கட்டும்னு சொல்லி. அது மட்டும் கிடையாது, டாஸ்மாக வந்து திருமண மண்டபங்களில் விளையாட்டு மைதானங்களில் இப்போ சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் வந்து மதுவை பயன்படுத்திக்கலாம், ஒரு அனுமதி மட்டும் பெற்றா போதுன்னு சொல்லி ஒரு மசோதா வருது. அதை பார்த்துட்டு ஒட்டுமொத்த மக்களும் பெண்களும் எதிர்கட்சிகளும் கொதித்த பிறகு அதை திருப்பிடுறாங்க. அப்போ நம்ம சொன்னது அந்த பயம் இருக்கட்டும்டா அப்படின்னு. வேற என்ன வேற, இது வந்து எங்கள் ஆட்சி, எங்களுக்கு ஆளுகை விட்டுப்பட்ட ஆட்சி, நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், 34 அடியில் 80 கோடியில் எங்கள் ஐயாவுக்கு செலவப்போம், யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி கனவு கண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு கருத்து கேட்பு கூட்டங்கிற பேரில் கட்சிக்காரங்களை வச்சு நடத்தி அப்படியே அதை வந்து மறைச்சலான்னு பார்த்தாங்க. அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் திமுக கட்சிக்காரங்க மத்தியிலேயே திமுகவுடைய பொறுப்பாளர் இருக்கிற இடத்துலே போய் நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த சிலையை உடைப்பேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், நீ வந்து இவ்வளோ அவ்வளோ கூச்சலும் கத்தலும் போடும்போது அந்த பயம் இருக்கட்டும்லான்னு சொன்னார்ல அண்ணன் சீமான், அப்போ சொல்ல தொழிச்சு அதை இப்போவும் சொல்ல தோணுது. நான் இப்போ தான் நீங்கள் பாயிண்டே வந்திருக்கீங்க, இந்த வார்த்தை இந்த வசனமே வந்து அண்ணன் சீமான் தான் சரியாக இருக்கு, அவர் தான் சொன்னது அந்த பயம் இருக்கட்டும்னு சொல்லி. ஆனால் இப்போது சமீபத்தில் எங்கே தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு, என்ன டிஎம்கே ஐடி விங்னு ஒரு விங் ஒன்று இருக்குண்ணே, டிஎம்கே கம்பெனி தெரியும், திமுக கம்பெனி தெரியும், அவங்களோட கருத்தெல்லாம் நல்ல சமூக நீதி கருத்துக்கெல்லாம் பரப்புறதுக்காக ஒரு ஐடி ஒன்று வச்சிருக்காங்க சரிங்களா, அவங்க வந்து இந்த வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க. என்னென்னு உங்களை நோக்கியே பயன்படுத்தியிருக்காங்க, என்ன போட்டிருக்காங்க, சாட்டை முருகன் இந்த பயம் இருக்கட்டும், அந்த பயம் இருக்கட்டும், அந்த பயம் இருக்கட்டும், அல்ல அந்த பயம் நமக்கு இருக்கட்டும்னு போட்டிருக்காங்கல்ல. உண்மையிலேயே அப்படி பயம் இருந்திருந்தா திமுக முத முறை திருச்சியில் என்னை கைது பண்ணுது, அப்போவே திமுக வந்து இது தூது விட்டுச்சு, அப்போவே திமுக சரணாகதி அடைஞ்சிருக்கலாம் அந்த சிறைக்கு பயந்து, 57 நாள் சிறை, அதுவும் திருச்சி சிறை என்பது கொடுமையான சிறை, அப்போவே 3 வழக்கு, அந்த 3 வழக்குலையும் வந்து நான் எப்படியாவது வெளிவிடுங்கன்னு சொல்லி திமுகட்ட காம்ப்ரமைஸ் ஆகிட்டு இருந்தால் நான் பயப்படுறேன்னு அர்த்தம். 2வது முறை திருப்பி தக்கலையில் பேசுகிறேன், அப்போ பாளையங்கோட்டில் கைது பண்ணுறாங்க, அப்பவும் 3 வழக்கு வைக்கிறாங்க, அதில் 53 நாள் சிறை, பாளையங்கோட்டை சிறை எல்லாத்துக்குமே தெரியும் அது மிக மோசமான சிறை. அப்போ நான் காம்ப்ரமைஸ் ஆகி திமுகவுக்கு வந்து திமுக வந்து என்னை தற்காத்து கொள்ளணும்னா நான் பாஜக தான் போகணும், இல்லை அதிமுக தான் போகணும் சொல்லி வேறு கட்சியில் போய் சேர்ந்துருந்தா நான் பயப்படுறேன்னு சொல்லி நினைக்கலாம். அப்போ நீங்கள் இந்த வார்த்தையை போடலாம். திருப்பி 3வது முறை அதுலேருந்து வெளியே வந்து 17 நாளில் திருப்பி கைது பண்ணுறாங்க, 230 நாள் ஒட்டு மொத்தமாக சிறைப்படுத்துகிறாங்க, குண்டா சட்டு போடுறாங்க. ஸோ மொத்தமாக திமுக ஆட்சிக்கு வந்து ஓராண்டில் 330 நாட்கள் நான் சிறை வைக்கப்பட்டேன், திமுக ஆட்சிக்கு வந்து போடப்பட்ட முதல் குண்டாசு என்னோட தான், அதாவது
2022 முதல் குண்டாசு 2ஆம் தேதி போடுறாங்க. அப்படிப்பட்ட அதாவது கிட்டத்தட்ட 7 வழக்கு குண்டாசு 330 நாட்கள் நீ சிறைப்படுத்திய பிறகும் கொடுமையான தண்டனை கொடுத்த பிறகும் என்னுடைய உடல் மோசமான நிலைக்கு போன பிறகும் கூட இந்த ஆட்சியுடைய அயோக்கியத்தனத்தை அநீதிகளை அக்கிரமங்களை இன்னைக்கு வரைக்கும் இல்லை நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கேப்ப நிற்கிறோம்ல. இந்த வார்த்தையை என்னைய பார்த்து சொல்கிற நீ உண்மையிலே இந்த வார்த்தையை நாங்கள் தான் சொல்லணும். எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகும்போது நாங்கள் வந்து பாஜகவை ஒழிப்போம், நாங்கள் வந்து அதை ஒழிப்போம், இதை ஒழிப்போம்னு சொல்லி வெள்ளக்கூட பிடிச்சி நிற்குது. நீ போய் வந்து என்னையை சொல்லாமல் நீ தானே பயந்து போய் மோடி காலில் விழுந்து கிடக்கிற. அது மட்டும் இல்லை, ஈரோடு இடத்தேர்தல் முடிஞ்ச உடனே உதயநிதி ஸ்டாலின் வந்து போய் கோபேக் மோடின்னு ட்விட்டு போட்ட உதயநிதி டெல்லிக்கே போய் நின்று நான் வந்து மோடியை பார்த்தேங்கிறாரு. அரை மணி நேரம் பேசினேன், நீட்டு குறித்து பேசினேங்கிறாரு. அவர் எது குறித்து பேசுறான்னு தெரியல. கோபேக் மோடின்னு சொன்னவங்க, பாசிச பாஜக ஒழிகன்னு சொன்னவங்க, பாசிசத்தால் இந்தியா துண்டாடப்பட்டுன்னு சொன்ன நீங்கள் மோடி கூட உங்களுக்கு என்ன வேலை, என்ன பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? சரி, தமிழ்நாட்டின் பிரதமர் போகிறாரு, கவர்னர் போகிறாரு, அப்படின்னா சரி, நீங்கள் ஒரு அமைச்சர், ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் இப்போ தான் வந்திருக்கீங்க, வந்த உடனே போய் மோடியை பார்க்குறீங்கன்னா இதுதானே பயம், இதானே பயம். 7 வழக்குக்கு மேலே போட்டிருக்காங்க, அப்போல்லாம் வராத பயம், ஏதோ ஒரு ட்வீட்டு போடுறதுனால வந்து உங்களை அச்சுறுத்தலாம், நீங்கள் மிரண்டதான் நம்புகிறாங்களே, அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது அந்த ட்வீட்டில் நான் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா, கருத்து சுதந்திரத்தை வந்து மதிக்கணும், கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும், கருத்து சுதந்திரத்தின் கழுத்தெறும்பை முறிக்கக்கூடாதுன்னு ஐயா ஸ்டாலின் சொல்கிறாரு. கருத்து சுதந்திரத்தை கருத்தை கருத்தால் தான் மதிக்க வேண்டும் என்றால் அப்புறம் எதுக்கு உங்கள் திமுக கட்சிக்காரங்க இவ்வளவு ஆபாசமாக எழுதுகிறாங்க, இதை உங்கள் ஐடிவிங்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னேன். இதுக்கு எப்படி இது வந்து நான் அவருக்கு நானும் பெரிய மனுஷன் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம், இப்போ நானும் ஐயா ஸ்டாலின்ட்ட பேசிட்டு இருக்கேன். பெரிய மனுஷன் பேசிக்கும் போது இந்த சின்ன பிள்ளைங்க ஐடிவிங்க்கு என்ன விலைங்க, 200 ரூபா வாங்கினியா, 4 ட்விட்டர் போட்டியா, அப்புறம் 2ஆம் தேதி மூணாம் தேதி ஐயாவுடைய பிறந்தநாள் வருது, நம்ம ஐயா கலைஞர் ஐயாவுடைய பிறந்தநாள் வருது, தன்மான தலைவர், தங்க தலைவர், தானை தலைவர், தமிழ்ல தலைவருடைய பிறந்தநாள் வருது, அதில் வந்து சாதாரண ட்விட்டு போட்டால் 200 ரூபா, அன்னைக்கு ட்விட்டு போட்டால் 300 ரூபா, ஒரு 10 ட்விட்டர் போட்டோமா, ஒரு 30,000 ரூபா சம்பாதிச்சோமா, பிள்ளை கூட்டிகிட்டு போய்ட்டு 4 காசு வாங்கி கொடுத்தோம், பிரியாணி கிரியாணி வாங்கி கொடுத்தோமான் இல்லாமல் எதுக்கு நம்ம மேலே ஏற்றி வரான், எங்கேயோ போல மாறியாத்தான் சாட்டை மேலே ஏறாத்தாங்கிற மாதிரி எதுக்கு நம்ம மேலே வர்றாங்கன்னு தெரியல. ஐடிவிங்னா அது ஒரு ஒரு திமுக ஆட்சி இருக்கக்கூடிய கட்சி, திமுக ஆட்சி தான் நடக்குது. அப்போ அந்த ஐடிவிங்னு ஒரு கண்ணி இருக்கணும்ல, அந்த ஐடிவிங் மாதிரியே செயல்பட்டுருக்கு. டிஆர்பி ராஜா ஏதோ மன்னார்படி பஸ் ஸ்டாண்டில் சாராயத்தை குடிச்சிட்டு கட்டைப்பிடி இழுத்துக்கிட்டு ட்வீட்டு போட்ட மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடியும் அந்த டிஎம்கே ஐடிவிங்கில் டேபிள் கடையில் பர்பி தேடுற இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாங்க டிஎம்கே ஐடிவிங்கோட. அதான் சொல்கிறேன், மன்னார்குடி பஸ் ஸ்டாண்டில் சாராயத்தை இழுத்துக்கிட்டு கட்டைப்பிடி அடிச்சுட்டு ஒருத்தர் ட்வீட்டு போட்டால் அப்படி இருக்கும், அது மாதிரி இருக்குது எல்லாமே. முன்னாடி நீங்கள் சொல்லுங்க, அவருக்கு வேலை இல்லை இந்த மாதிரி டிஎம்கே ஐடிவிங்கில் பிடிஆர் இருக்கும்போது அந்த ஐடிவிங்களுடைய செயல்பாடு வந்து அதாவது ஓரளவுக்கு கண்ணியமாவது இருந்துச்சு திமுக ஆயிட்டுவிங்க. ஆனால் டிஆர்பி ராஜா என்றைக்கு வந்தாரோ அது கண்ணி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அங்கே தட்டுப்பாடு நிலைமைக்கு போய் மிக ஆபாசமான முறையில் இப்போ சின்னமலை ஆயிட்டுவிங்க, சின்னமலை ஆயிட்டுவிங்க சில பேர் சொல்கிறாங்க, அது இருக்கோ இல்லையோ, ஆனால் ஒட்டு மொத்தமாக ஆபாசமாக எழுவதற்கென்றே திமுகவில் ஒரு கூடாரம் இருக்குது. அதோடைய வேலை என்ன, நம்ம ஏதாவது ட்விட்டு போட்டோம்னா நம்ம நியாயமான கேள்வி கேட்போம், இப்போ ஸ்டாலின்ட்டு நியாயமான கேள்வி வைக்கணும், ஐயா ஸ்டாலினுடைய கண்டனம் வரவேற்கத்தக்கது, இதை உங்கள் ஐடிவிங்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு கீழே அவ்வளவு கேவலமாக அவ்வளோ அசிமா, இதை ஸ்டாலின் ஐயா பார்க்க மாட்டாரா, திமுகவுடைய பொறுப்பாளர் பார்க்க மாட்டாங்களா, ஏன் சமூக வலைதளத்தை கண்காணிப்பதற்கு 5000 பேரை வச்சுருக்கோம்னு சொல்லி டிஜிபி சைலேந்திரபாபு சொல்கிறாங்க. அப்போ இந்த சமூகத்தை கண்காணிக்கிற இந்த 5000 பேரும் திமுகக்காரன் எழுதுறதை பார்க்கறதே கிடையாதா? முதல்ல கருத்து சுதந்திரம்னா என்னென்னு திமுக கட்சிக்காரனுக்கு பாடம் எடுங்க, அவனுக்கு பயிற்சி கொடுங்க. திராவிட மாடல் பயிற்சி பாசன்னு போடுறீங்களே, அதில் கருத்து சுதந்திரத்தை எப்படி மதிக்கணும், எதிர்கருத்தை எப்படி மதிக்கணும். இப்போ மனோ தங்கராஜ் சொல்கிறார், நான் வந்து மோடி குறித்து பேசின காரணத்தில் எந்த தவறும் கிடையாது, இந்தியாவில் கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்த உரிமை இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன மன்னார்குடிக்கு தக்களையில் பேசி அரை மணி நேரத்தை என்னை கைது பண்ணீங்க? இந்தியாவில் கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் தன் கருத்தை வெளிப்படுத்த உரிமை இருக்குன்னா தக்களையில் நான் பேசுறது சரிதானே, அப்புறம் ஏன் கைது பண்ணீங்க? அரை மணி நேரத்தை கைது பண்ணுறீங்க, அரை மணி நேரத்தில் எஃப்ஐஆர் போடுறீங்க. என்னுடைய வளங்கள் பக்கத்து மாநிலத்துக்கு போயிடக்கூடாது என்பது மட்டுமே என் கோபம். நான் வந்து மோடி உங்களை மாதிரி மோடி வந்து மூச்சிருக்கா, மோடி செத்து போயிட்டாரான்னு நான் கேட்கல, உங்களை மாதிரி கேட்க கிடையாது. எனக்கு உண்மையிலேயே உளமாற சத்தியமாகவே ஐயா ஸ்டாலினுடைய குடும்பத்தின் மீது எந்த விதமான வெறுப்பும் கிடையாது, வன்மமும் கிடையாது, காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. நல்லாச்சு கொடுத்தா நம்மளும் அதில் ஒரு ஆள் தான். என்னுடைய வளங்கள் கேரளாவுக்கு போகுது, என்னுடைய மலைகள் கொள்ளடிக்கப்படுது, என்னுடைய மணல் வளம் கொள்ளடிக்கப்படுது, என்னுடைய கனிம வளம் கொள்ளடிக்கப்படுது, என்னுடைய காடு வளம் அழிக்கப்படுது. தமிழ்நாட்டில் ஊழல், லஞ்சம், பசி, பட்டினி, வேலையின்மை, சாதிய வன்கொடுமை, தீண்டாமை, பாலியல் வன்புணர்வு, இது நடக்குது. இதை நடக்கிறது திமுக ஆட்சியாக இருக்குது, அப்போ திமுக ஒரு காரணமாக இருக்குது. அதனால் கேள்வி கேட்குறோம், இங்கே பிரபாகரன் வருவாய் வருவாய் ஆய்வாளர் வந்து அடிக்கப்படுறாரு, தாக்கப்படுறாரு, தாக்கினவன் திமுக கட்சிக்காரனாக இருக்கிறான், அங்கே வந்து ஒரு கிராம நிர்வாக அதிகாரி வெட்டி கொலை செய்யப்படுறாரு, அதுக்கு பின்னணியில் பார்த்தா திமுக கட்சிக்காரங்களாக இருக்காங்க, மணல் கொள்ளையை தடுக்காது யார் காரணம்,
செந்தில் பாலாஜி வந்து 11 மணி கையெழுத்து போட்டால் 11:30 ஆற்றுக்கு இறங்க தடுத்தா வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க, அந்த அதிகாரி இருக்க மாட்டான்னு சொல்லுது. அப்போ செந்தில் பாலாஜி இந்த மாதிரி சொன்னதுனால தானே அங்கே ஒரு கொலை நடக்கும் அப்படிங்கிற கேள்வி பிறகுது, கேள்வி கேட்குறோம். இதுக்கு நீ வழக்கு போடுற, அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு அதிகாரிகளே அப்போயே மிரட்டியிருக்காரு. ஆமாம், இவங்க வேலையே மிரட்டுறது உருட்டுறது மிரட்டினா பயம் துணிக்குது, போய் ஓரமாக போய் விளையாட சொல்லு. ஏன்னா டிஆர்பி ராஜா முன்னாடி வந்து சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இப்போ வந்து அமைச்சர் ஆகிட்டார்ல, இப்போயாவது இந்த டிஎம்கே டிவிங்க இந்த மாதிரி எழுதுறது ஆள் தான் வளர்ந்துருக்காரு, அவரோட சேர்த்து அறிவும் வளரணும்னு சொல்கிறோம். இவங்க இப்படி சொல்கிறாங்க, திமுக ஆனால் யாரை பார்த்து பயப்படுதுன்னு? திமுக யாரை பார்த்து பயப்படலை, எவனெல்லாம் நேர்மையானதோ யாரெல்லாம் உண்மையாளர்களோ யாரெல்லாம் வந்து இந்த மண்ணையும் மக்களை நேசிக்கிறாங்களோ யாரெல்லாம் தமிழ் பற்றாளர்களோ யாரெல்லாம் தமிழர்களோ யாரெல்லாம் தமிழ் தேசியவாதிகளோ எல்லாரையும் பார்த்து திமுக பயப்படும். திமுக உண்மையிலேயே இன்றைக்கி வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விடுறாங்க, சென்னை மாநகர காவல்துறை அறிக்கை விடுது, சீமானை பார்த்து பயம் தானே? சீமானை பார்த்து பயம் இல்லைன்னா நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியதானே? நாங்கள் எங்களுக்கும் அந்த ட்விட்டர் முடக்கத்துக்கும் சம்மந்தம் இல்லை என்று சென்னை காவல்துறை ஒரு பக்கம் விளக்கம், இன்னொரு பக்கம் வந்து மத்திய அரசுடைய இதனால் வந்து இது முடக்கப்பட்டிருக்கிறது என்று ஐயா ஸ்டாலின் அறிக்கை. என்னென்னா எங்களை தப்பாக நினச்சிடாதீங்க, நாங்கள் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறது காரணமே சீமான் மீதான பயம்தான். ஒரு சாட்காரனை உருவாக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த வேலையை பண்ணுறாங்க. இப்படி சொல்கிறது மூலமாக என்னவுனா இந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதி வருது, 100ஆண்டு விழா வருது கலைஞருக்கு, அப்போ நாம் தமிழ் கட்சிக்காரங்க கொஞ்சம் அடக்க வாசிப்பாங்க, கொஞ்சம் வந்து நம்ம ஐயாவை பற்றி எழுதாமல் இருப்பாங்க. ஏன்னா கடந்த கால வரலாறு தோணும் போது தெரியுமில்ல உனக்கு, நாரி தொலை நம்மளே வந்து 30 வீடியோ ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் 30 நாள் ரிலீஸ் பண்ணுறதுக்காக, அப்போ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணாமல் தடுத்துடலாம். இந்த மாதிரி பேசாமல் கொஞ்சம் போயிட்டாரியா விடுக்கையா போன மனுஷனை போய் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. இந்த நாட்டில் என்னென்னா செத்து போயிட்டாலே புனிதம் ஆயிடுறாங்க. அது வரைக்கும் ஊழல்வாதியாக இருப்பான், அது வரைக்கும் லஞ்சம் வாங்குறவன் இருப்பான், அது வரைக்கும் அயோக்கியனாக இருப்பான், அது வரைக்கும் கேடு கட்டவனாக இருப்பான், கேவலனாக இருப்பான், ஆனால் செத்து போயிட்டால் நல்லவனாயிருவான். அப்படி ஒரு தேசம் இது. நான் பொதுவாக யாரையும் குறிப்பிட்டு சொல்லலாம், பொதுவாக சொல்கிறேன். அப்போது ஐயா கலைஞர் மீதான பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது, ஈழத்தமிழுக்கு செஞ்ச துரோகம் இருக்கிறது, தாமரபரணி படுகொலை இருக்கிறது, அதே போல் வந்து ஸ்டெர்லைட்டில் மீத்தேனில் ஹைட்ரோ கார்பனில் பல இடங்களில் அவருடைய பங்களிப்பு மறுக்க முடியாது. எல்லா இடங்களையும் அவருடைய பங்களிப்பு எல்லா ரூபத்திற்கு தமிழ்நாட்டில் நடந்த நல்லது கெட்டில் ஐயா கலைஞருடைய பங்களிப்பு இல்லாமல் இல்லவே இல்லை. ஏன்னா 50 வருஷம் தமிழ்நாட்டை முழுமையாக ஆக்கிரமிச்சுட்டு இருக்காரு. அப்போ எது நல்லது நடந்தாலும் அவர் தான் காரணமாக இருந்துக்கணும், எந்த கெட்டது நடந்தாலும் அவர் தான் காரணமாக இருந்துக்கணும். ஆனால் என்ன நம்ம துரதிருஷ்டவசம், கெட்டது நிறைய நடந்திருக்குது. அப்போ அதை எல்லாத்தையும் நம்ம கேள்வி கேட்போம். அதுவும் June 3ஆம் தேதி நம்ம ஆளுக்கு ரொம்ப உக்கிரமாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஆளுக்கு இதே பண்ண மாட்டான், சட்டையே பண்ண மாட்டான், பரவாயில்ல அவர் இறந்துட்டார், 94 வயசு இறந்தவர் இருக்கட்டும், இல்லைங்க அவர் இல்லைங்க பரவாயில்ல அப்படிம்பாங்க. அப்போ அதை மட்டுப்படுத்துறதுக்காகத்தான் இந்த வேலையை அவங்க செய்கிறாங்க, அதுக்கு பேர் தானே பயம். ஆனால் முதலமைச்சர் வந்து யார் தவறு செஞ்சாலும் சர்வாதிகாரம் மாறுவேன்னு சொல்கிறாரு, ஆனால் நீங்கள் வந்து பயப்படுறாருன்னு சொல்கிறீங்களே. யார் தவறு செஞ்சால் சர்வாதிகாரம் மாறியிருக்காரு? இந்த அதாவது ஒரு ட்விட்டு போடுறவன், மீம் போடுறவன், நம்ம மாதிரி வீடியோ போட்டவங்க இவங்களை கைது பண்ணாங்களே ஒழிய வேறு யாரை இந்த ஆட்சியில் மிரட்டியிருக்காங்க? யாரை பார்த்து யாரை கைது பண்ணியிருக்காங்க? திமுக ஏன் சொல்ல போனால் ஹச்ராஜா இந்த ஆட்சியிலே பெரியார் குறித்து கலைஞர் குறித்து அவ்வளவு மோசமான வார்த்தைகளை பேசுகிறாரு. அவர் வந்து புத்தகத்தில் இருக்குன்னு சொல்லி பெரியார் குறித்து அவ்வளவு பேச்சுகளை பேசியிருக்காரு. நாங்கள் வந்து சர்வாதிகாரி, அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுங்க ஹச்ராஜா பார்த்து சொல்லு, அந்த பயம் இருக்கட்டும் ஹச்ராஜா, எங்களை பேசாதீங்க, பெரியாரை பேசாதீங்க, திராவிடத்தை பேசாதீங்க சொல்ல முடியுமா? அண்ணாமலை தினம் தினம் கழிவு ஊத்துறாரு, டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு வெளியிடுறாரு, அண்ணாமலை 24 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்கணும், அண்ணாமலை 48 மணி நேரத்தில் மன்னிக்க வைக்கணும், அண்ணாமலை 68 மணி நேரத்தில் மன்னிக்க வைக்கணும், அண்ணாமலை 1 வாரத்தில் மன்னிப்பு வைக்கணும், மன்னிப்பாதான் போயிட்டார் அவர். அப்போ அண்ணாமலை சொல்லிக்கணும், அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிடாத, எங்களை பார்த்து அந்த பயம் இருக்கணும் சொல்ல தெம்பு இருக்கா, திராணி இருக்கா? இப்போ கனல் கண்ணன் மனோ தங்கராஜ் வந்து மோடி குறித்து பேசணுன்னே மனோ கனல் கண்ணன் சன் மாச கணக்கண்ணு சொல்கிறாருன்னா இந்த பொறுக்கி வெள்ளக்காரனுக்கு பிறந்தவன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய அமைச்சரை பார்த்து சொல்கிறாரு. ஆவன் பால்வளத்துறை அமைச்சரை பார்த்து சொல்கிறார், மனோ தங்கராஜை பார்த்து, அந்த கனல் கண்ணனை பார்த்து சொல்ல வேண்டியதானே, அந்த பயம் இருக்கட்டும் கனல் கண்ணன், எங்களை பேசாதீங்க, அவரை கைது பண்ண வக்கு இல்லை, ஒரு வழக்கு போட துப்பு இல்லை வந்துட்டு. அப்போ என்ன நீங்கள் அந்த பயம் இருக்கட்டும் ட்விட் போடுற, யாரை பார்த்து போடுற? அந்த கனல் கண்ணன் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமான பாஜகவும் மனோ தங்கராஜை வச்சு செஞ்சுது. இன்னொருத்தர் வந்து ஒருத்தர் பொறுக்கின்றார், மனோ தங்கராஜை பொறுக்கின்றாப்புல. அப்போ அவரை பார்த்து சொல்லணும், எங்கள் அமைச்சரை பார்த்து எப்படி பொறுக்கின்னு சொல்லுவேன், நீ உன்னை தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பயம் காட்ட வேண்டியதானே, அந்த பயம் இருக்கட்டும் சொல்ல வேண்டியதானே. மன்னார்குடி ஜீரல் வந்து அமைச்சர் மகன் தெருவில் நடமாட முடியாதுன்னு சொன்னார். இப்போ அந்த ஆதீனங்கள்லாம் வந்து பட்டினி பிரவேசத்தை நீங்கள் எழுதும்போது முதல்ல மறுக்கிறாங்க, அப்புறம் பட்டினி பிரவேசத்துக்கு வந்து ஓகே சொல்கிறாங்க. அப்போ வந்து பட்டினி பிரவேசத்துக்கு மறுத்தால் தமிழ்நாட்டு அமைச்சர் மகன் சாலையில் நடமாட முடியாதுன்னு சொன்னப்ப நீங்கள் எங்கே பண்ணியிருந்தீங்க? அந்த பயம் இருக்கட்டும் ஆதீனவர்களே அப்படின்னு சொல்லி ஜூயர் அவர்கள்னு சொல்ல வேண்டியதானே. வைரமுத்து மேட்டரில் சிறுவில்லிபுத்தூர் ஜூயர் வந்து நானும் சோடா வாட்டில் பிடிப்பேன் பார்த்துவிடுங்கோ, பூணூல் போட்டு நினைச்சலா நான் ஐயர்லேயே ரவுடி ஐயர் ஆக்கும் அப்படின்னு நின்னாரு. அப்போ சொல்ல வேண்டியதானே அந்த பயம் இருக்கட்டும் ஐயோ ஜயரே ஜீரே அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அதாவது இவங்க என்ன இந்த ஏப்ப சாப்பாங்க கொஞ்சம் சாதாரணமானவங்க அப்படிங்கிறத வந்து மீம் போட்டவன்
ட்விட்டு போட்டவன், இவனை தூக்குறது, இவனை கைது பண்ணுறது, அதை காட்டி மிரட்டுறது. ஆனால் உண்மையிலே இவங்களை ஏற்றுக்கக்கூடிய யாரையும் இவங்க மிரட்டவும் செய்ய முடியாது, பயமுறுத்த முடியாது. அதிகாரத்தமற்ற நம்மளை கைது செய்கிற இந்த கூட்டம், அதிகாரத்துக்கு வராத நம்மளை கைது செய்கிற இந்த கூட்டம், விளிம்புநிலை மக்களை கைது செய்கிற இந்த கூட்டம், மிரட்ட பார்க்குற இந்த கூட்டம் மோடியை பார்த்து பயந்து நடுங்குது, ஹெச்ராஜா பார்த்து பயந்து நடுங்குது, அண்ணாமலையை பார்த்து பயந்து நடுங்குது, கல்யாணராமத்தை பார்த்து பயந்து நடுங்குது. இதுதான் வந்து நீங்கள் உங்களுடைய சர்வாதிகாரமா அப்படிங்கிற கேள்வி பிறக்குதுல்ல. சென்னை இந்த ட்வீட்டை பார்த்தீங்கல்ல, அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி டிஎம்கே ஐடி கூட அஃபிஷியல் ஹேண்டில் உங்களை பார்த்து சொல்லும்போது உங்களோட முதல் பார்வை எப்படி இல்லை? அந்த நொடியில் எனக்கு தோணுதுமா, இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார படத்தில் நான் காலேஜில் பெரிய ரவுடிங்கிறத நீ கூட மறந்துட்டியா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஞாபகம் வந்துச்சு. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.